வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம வந்து திருவாதிரை களி பாரத்ரா தரிசனம் வருது இல்லையா அதனால திருவாதிரை களி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கோமதி மாமி தான் நமக்கு பண்ணி காமிக்க போறாங்க என்னென்ன வேணும் எல்லாம் இப்ப அவங்களே சொல்வாங்க என்னென்ன அளவு வேணும்ன்றது மட்டும் சொல்லுவோம் மாமி இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர் அரிசியை நான் இந்த மாதிரி அங்கே பொன்பருகில் வறுத்துக்கணும் கோல்டு ப்ரௌனாக அதை வறுத்துக்கணும் அப்புறம் அதுக்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஏலக்காய் முந்திரி அது தேவையான தேங்காய் அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோன்னா ஒன்றரை டம்ளர் வெல்லம் ஒன்றரை டம்ளர் வெல்லம் இதால் ரெண்டு டம்ளர் தண்ணி அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம வந்து வெல்லம் கரைச்சி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த நம்ம வெல்லம் பாருங்க நான் நீட்டாக ஃபர்ஸ்டே கரைச்சி வச்சுட்டு இருக்கேன் இதை அளந்துண்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு டம்ளர் அரிசி அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து இந்த மாதிரி நம்ம கஞ்சிக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா அது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும் தனித்தனியாக தான் ரெண்டுத்தையுமே வறுத்துக்கணும் இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பொடிச்சிக்கலாம் அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து பொடிச்சு குடிக்கணும் பாருங்க அரிசி கரெக்டாக நல்லா செவக்க வறுத்துருக்கோம் பாருங்க இந்த கஞ்சிலாம் போடுறதுக்கு பருப்போம் இல்லையா அதே மாதிரி வறுத்துக்கோங்க மாதிரி பாசி பருப்பு நல்லா செவக்க வறுத்துருக்கோம் தனித்தனியாக வறுத்துக்கோங்க இப்போ இதை பொடிச்சு இப்போ நல்லா பொடிச்சுட்டோம் அதை பாருங்க பாம்பே இது வந்து எப்படின்னா பாம்பே ரவை மாதிரி நீங்கள் வந்து பொடிச்சுக்கணும் உதிர உதிரா வேணும்னா பாம்பே ரவை மாதிரி பொடிச்சுக்கோங்க கொஞ்சம் களியா அப்படி சாப்பிடணும் போல அதை களி களிதான் கொஞ்சம் அது மாதிரி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் திக்கா பேஸ்ட் மாதிரி வர மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க மாவு பதத்துல அதை உடச்சிக்கலாம் ஆனா இந்த மாதிரி உடச்சு பண்ணாதான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் உதிர உதிரா இருக்கும் அதனால பாம்பே ரவை ஸ்டைல்ல உடச்சுக்கோங்க இதை பாருங்க தெரியும் பார்த்தாலே தெரியும் பாம்பே ரவை மாதிரி குட்டி குட்டியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பொடிச்சுக்கணும் இப்போ வந்து இதை வந்து நம்ம குக்கர்லயும் பண்ணலாம் இல்ல மாமி குக்கர்லயும் பண்ணலாம் இது வெங்கலக்கானையிலயும் பண்ணலாம் சட்டிலையும் பண்ணலாம் இலுப்பு சட்டிலையும் பண்ணலாம் எதுல வேணாலும் நம்ம பண்ணலாம் இப்போ வந்து நாம வந்து குக்கர்ல தான் நாங்க பண்ண போறோம் ஏன்னா இப்ப இருக்கிற ஈஸியான யுகத்துக்கு இதான் ஈஸியா இருக்கும் என்ன சொல்றீங்க நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் வெல்லம் வந்து கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை பாருங்க அது ஒரு டம்ளர் நல்ல தண்ணி வந்திருக்கு பாருங்க இப்ப வெள்ள தண்ணி ஒரு டம்ளர் விட்டுற மாமி பாருங்க நல்ல திக்கா இருக்கு மிச்சத்துக்கு வந்து நம்ம வந்து வெறும் தண்ணி விட்டுக்க போறோம் இதை பாருங்க இதை நல்லா கரைச்சிட்டு இதில் விட்டுருவோம் ஒன்றுக்கு ரெண்டு தான் அளவு ரெண்டுக்கு ரெண்டு விட்டுறலாம் இது நல்லா கொதிச்சு சேர்ந்து வரும்போது தான் நம்ம வந்து உடச்சி வச்ச ரவையை வந்து சேர்க்க போகிறோம் பாருங்க வெள்ள தண்ணி தண்ணி எல்லாம் ஊத்திட்டோம் நம்ம இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்தீங்கன்னா அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க ஏன்னா நம்ம கல் மண்ணெல்லாம் இருக்குல்ல நல்லா வடிகட்டிட்டு அதை அளந்துன்னு ஒரு டம்ளர் அது எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க அதை கரெக்டா ஒண்ணுக்கு ரெண்டு சோ அதை அளந்துக்கோங்க மிச்சத்துக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் இப்ப ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் கரெக்டா வெள்ள தண்ணியும் இதுவும் சேர்த்து ரெண்டு டம்ளர் விட்டுருக்கேன் இப்ப இது கொதிச்சுட்டு இருக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் பொடியும் தேங்காயும் சேர்க்க போறோம் நாங்க கொதிச்சது போதுமா மாமி இல்லப்பா நம்ம பச்சை வெள்ள வாசனை போடணும் ஓகே பச்சை வெள்ள வாசனை போற வரைக்கும் நல்லா வாசனை பச்சை வாசனை போற அப்புறம் போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்ல பச்சை வெள்ள வாசனை இருக்கு ஓகே ஓகே நல்லா கொதிச்சிருந்தா இருக்கு தலதலன்னு இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிடுது மாமி ஏலக்காய் ஏலக்காய் பொடி சேர்த்துறேன் தேங்காய் தேங்காய் வந்து எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் அளவு வந்து ஒரு முடி தேங்காய் தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு முடி தேங்காய் தான் ஒரு முடி தேங்காய் போட்டுக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அதான் நான் கம்மியாக தான் விட்டேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து கொடுத்துட்டு மாமி இப்போ வந்து நம்ம வந்து ரவை முடிச்சு வச்சிருக்க அரிசி கொட்டிக்கலாம் கொட்டிக்கிடணும் அது வந்து அடுப்பு அணைச்சிட்டு சிம்ல வைக்கலாமா சிம்ல வேண்டாம் அடுப்பு நல்லாவே அணைச்சி விடலாம் சரி அணைச்சிட்டு கொட்டினா இந்த கட்டி இல்லாம இருக்கும் உனக்கு ஓகே அடுப்பு அணைச்சிட்டு அடுப்பு அணைச்சிட்டு இதை கொட்டி நல்லா சேர்த்து கிளறிட்டு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு மூடிட்டு நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து அடுப்பை அணைச்சிட்டேன் மாமி இந்த நான் போடட்டுமா கிழி வச்சு கலர்லாமா
கட்டிட்டாம இருக்கும் இல்லையா, வெட்டிட்டு கூடாது. அதனாலதான் அடுப்புல வச்சா நம்ம அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கோம், அதனால கட்டிட்டு விட்டோம். கஷ்டமா இருக்கு. ஓகே, நல்லா அரிசி வந்து நல்லா வறுத்த வாசனை சூப்பரா இருக்கு மாமி. நல்லா இருக்கு. ஆமா, வாசனையா இருக்கு பாரு, வாசனையா இருக்கு. இது ஓகே இல்லையா? இப்ப அடுப்புல வச்சுட்டு சிம்மில் வச்சுடலாம். சிம்மில் வச்சு அடி இவனை அடியில் பிடிச்சிடும். சிம்மில் வச்சு ஒரு விசில். கொஞ்சம் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க, ஏன்னா வந்து பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டரையே ஜலம் இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கும். பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டரை ஜலம் இருக்கும். புது அரிசி, புது அரிசி மாவரிசி புது அரிசியாக இருந்தால் தண்ணி கம்மி, ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இருக்கும். ஓகே, அரிசி ரொம்ப பழசா இருந்தா ஒண்ணுக்கு ரெண்டரை, கரெக்டா? மாமி ஒண்ணுக்கு ரெண்டரை. புது அரிசியா இருந்தா அரிசி பச்சை ஒண்ணுக்கு ரெண்டு. மாவரிசியா இருந்தா மாவரிசியும் பண்ணலாம், சாப்பாடு அரிசி பச்சை அரிசியும் பண்ணலாம், பண்ணலாம், ரெண்டுலயும் பண்ணலாம். இப்ப சிம்ல வச்சுட்டோம் மாமி, சிம்ல வச்சுட்டோம். வெயிட் போட்டுருவா? ஆவி வரட்டும். ஆவி வந்தோடனே சிம்ல வச்சுக்கலாம் மாமி. வெயிட்டும் போட்டோம், சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுருவோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து குக்கரில் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்திரம், குக்கர் பாத்திரம் இருந்தால் அதில் தனியாக விட்டு வச்சு வைக்கலாம் இல்லையா? பண்ணலாம், அது மாதிரி தனியாகவும் பண்ணலாம். இதே மாதிரி இதே மெத்தடில் தண்ணி நல்லா வெள்ளை தண்ணி கொதிச்சு போகிறோம், தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு இந்த மாவியை கொட்டி பிள்ளைட்டு விரும்பு செடி மூடி இருக்கும் இல்லையா, அதை மூடி போட முடியும். இல்லை மூடி இல்லைன்னு தட்டு இது மாதிரி போட்டு முடிக்கலாம். மூடிட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் விடலாம், அப்படியும் பண்ணி பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். பாத்திரத்தில் கழுவி இலுப்பு சட்டியில் கழுவிட்டு உப்பா பாத்திரத்தை போட்டு குக்கருக்குள்ளே வச்சும் வைக்கலாம். ஓகே, அப்படியும் பண்ணணும். ஒரு விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து முந்திரி பருப்பை வந்து வறுத்து வச்சுக்கலாம். நெய் நெய் விட்டோடனே முந்திரி பருப்பு போட்டுருங்க. ஆ, இதில் பண்ணிக்கலாம் மாமி. இது வேணுமா? பாருங்க மாமி, நல்லா வெந்துவிட்டு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நான் இப்ப முந்திரி பருப்பு இதில் சேர்த்து விடுறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வாசனையா இருக்கு, சூப்பரா இருக்கு மாமி. வாசனையே ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல, செம்மையா இருக்கு. நம்மளுடைய திருவாதிரை களி ரெடி ஆகிடுத்து, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியில் சொல்லுங்கள். நாளைக்கு ஆருத்ரா தரிசனமாக இருக்கிறதுனால திருவாதிரை களி நாம கண்டிப்பாக ஆருத்ரா தரிசனம். நாளைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஆருத்ரா தரிசனம். நீங்கள் வந்து திருவாதிரை களியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.